ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வரும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். தேவனுடைய பிரசன்னத்திற்குள் அமர்ந்து கொண்டு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து, கடன் பாரத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடிக்கொண்டு வருவார்களாம். கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். எல்லையில்லாத சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் காணப்படும். உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவது நிச்சயம். ஆண்டவர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகிறார். சங்கீதம் 119:92 சங்கீதக்காரன் தன்னுடைய மகிழ்ச்சியை எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று இங்கு எழுதுகிறார். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் அவருடைய துக்கத்தை போக்கி மகிழ்ச்சியை தருவதாக இங்கு குறிப்பிடுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் போக்கி நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது கர்த்தருடைய வசனம் மட்டுமே. வேறு எந்த காரியமும் நமக்கு மகிழ்ச்சியை தர முடியாது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி என்று வசனம் சொல்கிறது போல நாமும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இன்னும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை பாடி துதித்து வேத வசனங்களை தியானிக்கும் போது நம்முடைய தலையின் மேல் மகிழ்ச்சி வந்து இறங்கும். உங்கள் ஆத்துமாவில் சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவர் அதை உங்களுக்கு தருகிறார். உங்கள் தலையில் குடிகொண்டிருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் காணாமல் ஓடி போகும். ஆதியாகம 37:35 நாம் வாசிப்போம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இங்கு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று போடுகிறார்கள். பின்பு யோசேப்பின் பலவர்ண அங்கியை வெள்ளாட்டுக்கடா இரத்தத்தினால் கரையாக்கி அதை யாக்கோபிடம் கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள். அந்த அங்கியை பார்த்தவுடன் யாக்கோபு யோசேப்பு செத்துவிட்டான் என்று நினைத்து அழுது புலம்புகிறான். அவர்கள் சொன்ன பொய்யை உண்மை என்று நினைக்கிறான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் ஆறுதல் சொன்னாலும் யாக்கோபு ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவில்லை. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி ஆறுதல் படுத்தி நித்திய மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவரின் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? நம்மில் அநேகர் யாக்கோபை போல ஆறுதல் அடையவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கவும் இடம் கொடுப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் மிகவும் நேசித்தவர்களை இழந்திருக்கலாம், அல்லது யாராவது உங்களை வார்த்தையினால் காயப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் உண்மை என்று நினைக்கிற காரியம் அது உண்மையாக இல்லாமல் யாரோ உங்களுக்கு சொன்ன பொய்யாக கூட இருக்கலாம். அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி யாக்கோவை போல நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். அவர் உங்களை ஆறுதல் படுத்தி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய செய்ய அவருடைய கரத்திலே உங்களை விட்டு கொடுங்கள். தேவையில்லாத மனதின் சுமைகளை தூக்கி எறியுங்கள். நீங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். அது நித்திய மகிழ்ச்சியாக இருக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவும் என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும்படியாக, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி: யோசேப்பை இஸ்மவேலர் கையில் அவன் சகோதரர்கள் எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள்? ஏ 10 வெள்ளிக்காசு, பி 20 வெள்ளிக்காசு, சி 30 வெள்ளிக்காசு, டி 40 வெள்ளிக்காசு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.